எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஈஸி கிச்சன். இன்னைக்கு ஈஸி கிச்சன்ல ஒரு அருமையான தக்காளி ரசம் எப்படி பண்றதுன்னு நம்ம பார்ப்போம். தக்காளி ரசத்துக்கு நான் வந்து ஒரு அரை கிலோ தக்காளி எடுத்திருக்கேன். நல்லா பழுத்த தக்காளியா எடுங்க. இது வந்து பெங்களூர் தக்காளி பாருங்க. அது சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டு இந்த மாதிரி இது பிசைஞ்சு வச்சிருக்கேன் நான். இந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணுங்க. ஏன் கையில பிசைங்கிறது? மிக்சியில போட்டு அப்படியே அடிச்சிடலாம் இல்லையா? மிக்சியில அடிக்கலாம், நல்லா இருக்கும். ஆனா அந்த ரசத்துக்கு வந்து இந்த மாதிரி பிசைஞ்சு ஜூஸ் எடுத்தீங்கன்னா இந்த டேஸ்ட் வந்து செமையா இருக்கும். மிக்சியில அரைச்சிங்கன்னா அந்த தோலெல்லாம் அரைஞ்சிரும்ல, அது ஒரு மாதிரி டேஸ்டா இருக்கும். அதுக்காக தான் நல்லா ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா பிசைஞ்சிருங்க. பிசைஞ்சிட்டு நான் வந்து இதில் ஒரு அரை கிலோ தக்காளி எடுத்திருக்கேன். நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி இந்த சக்கையெல்லாம் எடுத்துருங்க. ஜூஸ் மட்டும்தான் நமக்கு வேணும். இதே வந்து நாட்டு தக்காளி இறந்தால் நமக்கு வந்து புளிப்பு இருக்கும். அதில் புளி ஊற்ற வேண்டாம். அப்படியே தக்காளியே ப்யூர் தக்காளியிலே ரசம் பண்ணலாம். இப்போ இந்த மிச்சம் இருக்கிற தண்ணி இருக்கு பாருங்க, 1/2 லிட்டர் தண்ணி அப்படியே இதில் ஊற்றிடுங்க. இதுதான் ரசம், ரசத்துக்கான தண்ணி. இப்போ அடுத்தது நம்ம கேஸ் பற்ற வச்சு என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். இப்போ பாருங்க, இந்த ரசம் வைக்கிறதுக்கு நான் ஒரு மண்சட்டி மண் கடாய் வச்சுருக்கேன் நான். இப்போ அதில் வந்து இந்த தக்காளி ஜூஸு நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை அப்படியே ஊற்றலாம் இல்லை. இப்போ இதில் வந்து நான் கொஞ்சமாக புளி, ஏன்னா இது கொஞ்சம் ஸ்வீட் ஜாஸ்தியாக இருக்கும் இந்த தக்காளி, அதனால் கொஞ்சமாக புளி. புளி இல்லைன்னா கொஞ்சம் லெமன் ஜூஸ் கூட நம்ம விடலாம். இப்போ இதில் வந்து ஒரு 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுருங்க. அப்புறம் இந்த கொத்தமல்லியோட தண்டு இருக்குது பாருங்கள், தண்டு எதுக்கு இது போட்டோம்னா நல்லா வாசனையாக இருக்கும். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன். பெருங்காயம் போடுறீங்க? பெருங்காயம் போட்டால் ரொம்ப நல்ல ரசம் நல்ல வாசனையாக இருக்கும். ஆமாம், நம்ம ஸ்டொமக் அப்செட் எல்லாம் இருந்ததுன்னா பெருங்காயம் ரொம்ப நல்லது இல்லையா. ரசம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போடலாம். நான் கொஞ்சம் கிறிஸ்டல் உப்பு தான் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் எந்த உப்பு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். போட்டு நல்லா கொதிக்கட்டோன்னு மூடிடுங்க. அந்த பச்சை வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் அது நல்லா கொதிக்கணும். பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு. கொதி வந்ததும் நல்லா கொதி வந்ததும் நான் என்ன பண்ணேன், லைட்டாக ஸ்லோ பண்ணேன். கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டேன். ஒரு 3 to 4 மினிட்ஸ் கூட நம்ம விடலாம். இந்த பச்சை மிளகாய் கொத்தமல்லி தண்டெல்லாம் இருக்குது பாருங்கள், அதான் அதோட பதம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இந்த பச்சை மிளகாய் தோலெல்லாம் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போது நம்ம இது வந்து இறக்கிடலாம். இப்போ இந்த ரசம் தாளிக்கணும். தாளிக்கிறதுக்கு நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் 3 டேபிள்ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம இதில் வந்து கொஞ்சம் கடுகு, 1/2 டீஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா பொரியட்டும். கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ 4 பல் பூண்டு வந்து நல்லா தட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுறேன். இப்போ இந்த பூண்டு வந்து கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம கிளறி விடுவோம். இப்போ 4 வரமிளகாய் காம்பு கிள்ளிட்டு போடுங்க, இல்லைன்னா வெடிக்கும் அது. இப்போ நான் கேஸை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு பாருங்க, ரசத்தூள் ரசப்பொடி 1 டீஸ்பூன், ஏன்னா நம்ம கொஞ்சமாக பண்ணுறோம். இப்போ நீங்கள் எவ்வளோ பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு போடுங்க, இல்லைன்னா தீஞ்சிடும். இந்த ரசப்பொடி முன்னாடி பண்ணி வச்சுருக்கீங்களா? ஆமாம், நம்ம கடையில் வாங்கினதும் யூஸ் பண்ணிக்கலாம். இது நானே பண்ணது வீட்டில், ஏற்கனவே ஒரு வீடியோ இருக்குது பாருங்கள், அதில் பார்த்துக்கலாம் நீங்கள். இப்போது இது நம்ம அப்படியே எடுத்து இந்த ரசத்தில் போட்டுக்கலாம் பாருங்கள். ரொம்ப ஈஸிங்க இந்த ரசம், ஹெல்த்தியும் கூட. பேச்சுலர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். இப்போ நம்ம இதில் கொத்தமல்லி தழை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அது கொஞ்சமாக போட்டுக்கலாம் நம்ம. பாருங்கள் அருமையான தக்காளி ரசம் சூப்பராக இருக்கு பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.